இன்றைக்கி காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு சைடிஷுன்னு சொல்லலாம் இதை தனியாக கூட பெரட்டி கூட சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ரத்தத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் வாரத்துக்கு மூணு நாள் அல்லது நாள் தாராளமாக சாப்பிடலாம் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது இது ஈரலில் இருக்கிற சத்துக்களை மாதிரியே இதுலேயும் மண்ணீரல்லையும் இருக்குது சில இடங்கள்ல மண்ணீரல்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து சுபருட்டின்னு சொல்லுவாங்க இப்போ இதை முழுசாக நான் மூணு பீஸ் வாங்கியிருக்கோம் அதில் உள்ள மேல் பகுதியை ஜவ்வு மாதிரி இருக்கும் இந்த வெள்ளை பகுதியை மட்டும் நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க கத்தியை வச்சு ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு மேலே எடுத்துருங்க மேல் தோல் பகுதியை மட்டும் கட் பண்ணுங்க உள்ள பகுதியை கட் பண்ணிங்கன்னா மாதிரி பிளெட் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து அதனால் மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி தோலை எடுத்துருங்க தோலோடு சமைக்கும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு நார்மலாக அலசுகிற மாதிரி அலசி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இது கூட இப்போது நம்ம பெரட்டி வைக்க போகிறோம் ஒரு தக்காளி அதாவது ஒன்றும் இல்லை கொஞ்சம் பெருகிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கார தேவைக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கறி மசாலா பவுடர் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த ரெகுலராக கறி மசாலா பவுடருக்கு அதே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் சீரகத்தூள் தனியா பவுடர் சோம்புத்தூள் தனி வத்தல் இதெல்லாம் சேர்ந்ததான் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கோம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு அதோட தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க நல்லாயிருக்கும் சுவையாகவும் இருக்குன்றதுனால சாஃப்டாகவும் இருக்குன்றதுனால நம்ம தயிர் இதில் சேர்க்குறோம் ஏற்கனவே நான் இஞ்சி பூண்டு மசாலா கொஞ்சம் சேர்த்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும்ன்றதுனால இப்போ அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும் ஸோ இதை நல்லா விரவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுடுங்க இதை கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே முழுசாக தான் போட்டு விரவணும் கட் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள ரத்தம்லாம் வந்து வெளியில் வந்துட்ருக்கோம் அதனால் இப்படி தான் நீங்கள் முழுசாக விரவி அதை ஊற வச்சுடுங்க அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயத்தை நறுக்கி சேர்க்கலாம் முன்னாடியே சேர்க்குறத விட நீங்கள் அப்புறம் எப்போ நம்ம குக் பண்ண போகிறோமோ அந்த நேரத்தில் வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதோட சுவை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம முன்னாடியே விரவி வச்சோம்னா அது வெங்காய வாடை வந்து ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை நல்லா விரவிட்டு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வேக வச்சிருங்க அதிகமாக வைக்கணும் அவசியம் இல்லை இதை வந்து நேரடியாக குக் பண்ணுறதை விட இந்த மாதிரி வேக வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணும் தண்ணியை வந்து நல்லா வற்ற வச்சுருங்க அப்போது நல்லா இன்னும் ஊறும் நமக்கு இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பொடிசா நறுக்குன்னு சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு போட்டால் போதும் அது கொஞ்சம் அப்புறம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெயில் நம்ம பொறிக்கிறதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி தேங்காய் எண்ணெய் வாட பிடிக்காதவங்க நார்மல் நல்லெண்ணெயோ அல்லது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிக்கிட்டோம் கொஞ்சம் வெங்காயமும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வேக வச்சுருந்த சுவரொட்டியை இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வதக்கினீங்கன்னா மூடி போட்டு சிம்லையே வதக்கினா சுவையான சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோடையோ சப்பாத்தோடையோ சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க காயில் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி